இல்ல இரு இயக்கங்களும் சேர்ந்து செயல்படுவது என்று முடிவெடுத்துள்ளோம். அதாவது எங்களுடைய செயல் திட்டத்தில் ஒரே லட்சியம்தான், புரட்சி தலைவர் உருவாக்கி புரட்சி தலைவி கட்டி காப்பாற்றிய இயக்கத்தை அதனுடைய அடிமட்ட தொண்டர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்கின்ற அந்த லட்சியத்தோடு அருமை நண்பர் ஓபிஎஸ் அவர்களும் அருமை நண்பர் டிடிவி தினகரன் அவர்களும் தனித்தனியே செயல்பட்டார்கள். அதே லட்சியத்தை அடைய சேர்ந்து செயல்படுவது என்று இன்றைக்கு முடிவெடுத்திருக்கின்றோம். அதாவது ஒரு ஒர்க்கிங் அரேஞ்ச்மெண்ட், இப்போ எப்படி இடது கம்யூனிஸ்ட் கட்சி வலது கம்யூனிஸ்ட் கட்சி ரெண்டு சேர்ந்து செயல்படுகிறார்களோ அதை போல செயல்படும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஒரு தனியா ஒரு கட்சி தொடங்கி 5 ஆண்டுகள் தொடர்ந்து பயணிச்சுட்டு வராரு. இந்த நேரத்துல இருவரும் சேர்ந்து செயல்படுவது எந்த அளவுக்கு சாத்தியமா இருக்கும், எப்படி செயல்பட போறாங்க? அதுதான் சொன்னமே, இப்ப அதான் பெரியவங்க சொன்னாங்க, அது வந்து சிபிஐ சிபிஎம் சேர்ந்து செயல்படுவோம். அதாவது எங்களுடைய லட்சியம் வந்து எனக்கும் அவருக்கும் சுயநலம் அப்படிங்கிற எண்ணம்லாம் கிடையாது. அம்மாவுடைய உண்மையான தொண்டர்கள் கையில் இந்த இயக்கம் இருக்க வேண்டும். அதை கபலீகரம் செய்திருக்கிறவர்கள், ஹைஜாக் பண்ணவங்கள்டேந்து பண பலத்தை வைத்து கொண்டு ஆணவம் அகங்காரத்தோடு செயல்படுபவர்களிடம், ஒரு அரக்கர்களை போற்ற செயல்படுபவர்களிடமிருந்து அம்மாவின் இயக்கம் புரட்சி தலைவர்களின் இயக்கத்தை மீட்டெடுத்து தீயசக்தி திமுகவை வீழ்த்த உண்மையான அம்மாவின் தொண்டர்கள் இந்த இயக்கத்தை வழிநடத்துகின்ற விதமாக மீட்டெடுப்பதற்கான முயற்சியிலே நானும் சகோதரர் ஓபிஎஸ் அவர்களும் எனக்கு எந்த முடிவெடுத்தாலும் தொண்டர்களுடைய கருத்துக்களை கேட்ட பிறகுதான் முடிவெடுப்பேன் அடிக்கடி சொல்லியிருக்கேன். இந்த முடிவும் தொண்டர்களுடைய கருத்துக்கள் அடிப்படையில் எடுக்கப்படும். ஏற்கனவே எங்கள் தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பும் எங்கள் நிர்வாகிகளுடைய ஆலோசனையுமே அதான், தொண்டர்கள் கருத்து தான். அவங்க ஒரு 6-7 மாதமாகவே என்னை திரு கைதுகான நண்பர்கள் சந்திக்கிறப்பெல்லாம் எப்போ நீங்கள் திரு ஓபிஎஸ் சந்திக்க போகிறீங்க அப்படின்னு தான் எடுத்து கேட்பாங்க. மீடியாவாக தான் கேட்டுட்டு இருப்பீங்க, நேற்று கூட புதுக்கோட்டையிலே அதான் கேட்டீங்க. அதை உரிய நேரத்தில் நாங்கள் சந்திப்போம்னா அதுக்கான நேரம் வந்துவிட்டது அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அதுக்காக நாங்கள் இருவரும் ஒருவர் ஒரு நண்ப அறிந்தவர்கள், எங்களுக்குள்ளார வந்து ஒன்றும் எந்த வித என்ன சொல்லணும்னா மனதளவில் எந்த வித பகை உணர்வோ எதிர்ப்புணர்வோ கிடையாது. ஏதோ ஒரு சில காரணங்களால் பிரிந்திருந்தோம், மீண்டும் நாங்கள் ஒன்றிணைந்து செயல்படுறோம். எங்களுக்குமே சுயநலத்தோடு நாங்கள் ரெண்டு பேரும் இணையில, எங்களுடைய ஒரே குறிக்கோள் உண்மையான அம்மாவின் தொண்டர்கள் கையில் மீண்டும் புரட்சி தலைவர்கள் இயக்கத்தை ஒப்படைப்பது. பேசல அடுத்த கட்டம் என்ன செயல்படுறோம், அதை பத்தி ஏற்கனவே ஒவ்வொரு பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்கள் என்னிடம் கேட்கின்ற கேள்வி, எப்பொழுது சின்னம்மா அவர்களையும் டிடி விசார் அவர்களையும் சந்திக்கப் போகிறேன் என்ற கேள்விதான் கேட்டிருக்கிறேன். இன்றைக்கு அமமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு டிடி விசார் அவர்களையும் சந்தித்திருக்கின்றோம். அன்பது சின்னம்மா அவர்களை சந்திப்பதற்கு நாங்கள் அவரிடம் தகவல் சொன்னோம், வெளியூர் சென்றிருக்கிறேன், வந்தவுடன் உறுதியாக சந்திப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். உங்களுடைய சிந்தனை செயல் உங்களுடைய நல்ல நோக்கம் நிறைவேறும். இப்போ நீங்க அழைப்பு விடு, ரெண்டு பேரும் சேர்ந்து இயக்கத்துக்கு அழைப்பு விட்டுருக்கீங்க, எல்லாருமே ஒன்று சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே நான் ஒவ்வொரு செய்தியாளர்கள் கூட்டத்திலும் சொல்லியிருக்கிறேன், இதயம் டாக்டர் புரட்சி தலைவர் எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தை உருவாக்கினார்களோ, மாண்புகு அம்மாவின் இந்த இயக்கத்தை யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக, மிகப்பெரிய மாபெரும் இயக்கமாக உருவாக்கினார்களோ அந்த நோக்கம் நிறைவேறுக்கு அனைத்து அடிப்படை தொண்டர்களும் இணைய வேண்டும். அதுதான் தமிழக மக்களுடைய விருப்பமாக இன்றைக்கு இருக்கிறது. அந்த நோக்கத்தை நோக்கி தான் இன்றைக்கு நாங்கள் முதல் கட்டமாக
சந்திப்பு நடந்திருக்கிறது. இன்னி ஒவ்வொரு சந்திப்பும் தொண்டர்களை இணைத்து அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தின் புதுப்பொழிவோடு புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் ஒரு காலத்தில் எப்படி இருந்ததோ அந்த நிலைக்கு கொண்டு வந்து நிலைநிறுத்துவோம் என்பது தெரியும். தொண்டர்கள் விருப்பமாகவே தான் இருந்தது. திருச்சி மாநாட்டின் மூலமாக எங்களுக்கு தொண்டர்கள் உணர்த்தியதே நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இயக்கத்தை வழிநடத்த வேண்டும் என்றுதான் இருந்தது. எல்லா கூட்டத்திலையும் எல்லா செய்தியாளர் சந்திப்பிலையும் ஒரு சிலரை தவிர மற்ற யார் வந்தாலும் நாங்கள் சேற்றுக்குள்ள தயாராக இருக்கிறோம்னு எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக. அது அவருடைய சுயநலம். எங்களுடைய நோக்கம் அனைத்து தொண்டர்களையும் இணைத்து அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றத்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் காட்டிய வழியில் அறவழியில் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அவர் 50 ஆண்டு காலம் இந்த சட்டத்தை கழக சட்டவிதி மதித்து தான் கழகத்தை வழிநடத்தினார்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் இன்றைக்கு ஒரு நல்ல முயற்சியை முன்னெடுத்து சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அதிமுக ஒற்றை தலைமை பிரச்சனை கடந்த ஆண்டு ஜூன் மாசத்திலிருந்து இருந்துட்டு இருக்கு. எல்லாமே முடிஞ்சு வழக்கெல்லாம் முடிஞ்சு பொதுச் செயலாளர் பொறுப்பை திரு எடப்பாடி பழனிசாமி ஏற்றதுக்கு அப்புறம் கடைசி கட்ட ஒரு ஆயுதமா தான் இந்த சந்திப்பு நடக்குது. வழக்கு எல்லாம் முடியல. மீட்டெடுப்போ எல்லாருமே ஒண்ணு சேரணும். முன்னாடியே இந்த சந்திப்பு வழக்கு முடியல. வழக்கு நம்ம முடியலைங்க சார். முதலமைச்சர் கடந்த காலத்தை பற்றி பேசினால் உணர்ச்சி மேலிட்டு மீண்டும் பிளவுகளும் பேதங்களும் தான் வரும். அதனால எதிர்காலத்தை பற்றி தான் சிந்திக்கணும். நீங்க நடந்ததையே பேசிக்கிட்டு இருந்தா ஒருத்தவங்களோட ஒருத்தவங்க நீங்க அப்படி சொன்னீங்க நீங்க இப்படி சொன்னீங்கன்னு தான் வரும். அது ஒரு இயக்கத்தை வலுவாக வளர்க்க பயன்படாது. ஆகையினாலே எதிர்கால அரசியல் எதிர்காலத்தை அதனாலதான் நடந்தவைகள் நடந்தவைகளாக இருக்கட்டும் நடப்பவைகள் நல்லவர்களாக இருக்கட்டும் பொதுவாக சொல்லுவாங்க. அதனால நம்ம அதிமுகவினுடைய எதிர்காலம் என்ன அதைத்தான் பார்க்கணும். ஒழி அன்னைக்கு நீங்க என்ன சொன்ன நான் என்ன சொன்ன அப்படின்னு அந்த சண்டை போட்டுக்கிறதுக்கு இது நேரம். அதாவது இரு தண்டவாளம், அது ஒரு தண்டவாளம். இது வந்து தொண்டர்கள் மத்தியில நாம் செல்வது அரசியல் ரீதியாக, இன்னொன்று சட்ட ரீதியாக. அந்த நோக்கத்துக்காக நம்ம வந்து பயணிக்கும் பொழுது நீங்க சொன்னது மாதிரி நடந்தவையாக இருக்கட்டும் சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமி அணியும் சேர்ந்து செயல்படுத்துவதற்கான முயற்சி எடுப்பீங்களா, என்ன மாதிரியான முடிவு எடுப்பீங்களா? இந்த கேள்வியை நீங்கள் எடப்பாடியிடம் கேட்க வேண்டும். தவறான முகவரிக்கு இந்த தபாலை அனுப்பிவிட்டீர்கள். எடப்பாடி பழனிசாமி தான் யாரையுமே சேர்க்க மாட்டேங்கிறார. ஆறுதலான வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க. கூட்டணி அதிமுக கூட்டணி தான் தொடரும் சொல்றாங்க. பாஜக எடப்பாடி பழனிசாமி நம்புவதற்கான காரணம் என்ன? அது பாஜகவிடம் கேளுங்கள். எங்க கிட்ட ஏன் வந்து கேக்குறீங்க? பாஜக தவறான இடத்துல வந்து நீங்க கேள்விகளை கேக்குறீங்க. கேட்கப்பட வேண்டியது உறுதிப்படுத்திட்டாங்க. அந்த சந்திப்பு டெல்லியில வந்து நடந்துருச்சு. சந்திப்புக்கு பிறகு எடப்பாடி தரப்பினர் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே தவிர பாஜகவினுடைய தலைமை பீடத்திலிருந்து இன்னும் இதுவரையிலும் கூட்டணி உருவாகி இருக்கிறது என்ற தகவல் இல்லை. ஈரோடு கிழக்கு தொகுதியில கூட அவங்களுக்கு தான் ஆதரவு அப்படின்னு சொல்லி நிலைப்பாட்டை எடுத்திருந்தாங்க. இங்க வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் என்ன மாதிரியான நிலைப்பாடுகள் இருக்கும்? என்ன நடந்தது? 66,000 ஓட்டு வித்தியாசத்துல ரெட்டலை கொடுத்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து தோக்குறாங்க. அப்ப மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்குது, தொண்டருடைய மனநிலை என்னவாக இருக்கிறது, அதை எண்ணித்தான் நாங்கள் இப்பொழுது பயணித்துக் கொண்டிருக்கோம். சார், இருவருக்குமான கேள்வி. அடிப்படையில இருந்து 7 வருஷம் பிரிஞ்சிருந்து பயணிச்சிட்டீங்க. தொண்டர்கள் நீங்களும் உங்க ஒரு கட்டமைப்போட செயல்பட்டு வந்தீங்க, அவங்களும் அதே மாதிரி இருக்காங்க. முதலே சொன்ன மனதளவுல எங்களுக்குள்ளார
எந்த பிரிவுமே இல்ல. தொண்டர்கள் கோரிக்கை தான் இன்னைக்கு தலைவர்கள் இணைகிறார்கள். ஒரு ஆறு ஏழு மாதங்களாக ஏற்கனவே சொன்ன திரு சைவையார் என்ன சந்திக்கிறதெல்லாம் அதை தொடர்ந்து எங்க நிர்வாகிகளும் தொண்டர்களும் எப்ப நீங்களும் திரு ஓபிஎஸ் அவங்களுடைய உலகத்தை வீழ்த்தணும் அப்படிங்கறது அவங்களுடைய எண்ணத்தை வெளிப்பாடுதான் நாங்க சந்திச்சிருந்தோம். இன்னும் கூட கேட்டீங்க முன்னாடியே சந்திச்சிருக்கலாமே. இது வந்து எல்லாம் எதுவும் முடியல. எல்லாம் நீதிமன்றத்துல இன்னொரு நிலையில பெண்டிங் இருக்கு. அவங்க சட்டரீதியா போராடிருக்காங்க. நாங்க ஒரு ஏழு எட்டு மாசமே நட்பு ரீதியா என்றைக்காவது அரசியல் பேசவில்லையே தவிர ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல இங்க சைதுகான் வர்றப்ப நாங்க ரெண்டு பேரும் போன் போட்டுருவாரு எப்படி இருக்கீங்க நிலவு வச்சிருப்போம். திரும்பவும் நான் பலமுறை நீங்க பழைய என்னுடைய தொலைக்காட்சி பேட்டி எல்லாம் அவர் மீது எனக்கு அரசியல் எல்லாம் தாண்டி தனிப்பட்ட அன்பு உண்டு சொல்லியிருக்கேன். ஏன்னா நாங்க அரசியலை தாண்டி நட்போடு பழகியவர்கள். ஏதோ காரணத்தால இன்றைக்கு பிரிந்து போயிருக்கிறோம். அதனால எந்த ஒரு இன்ஃபீலிங்குமே எனக்கு கிடையாது. நல்லா பலமுறை சொல்லியிருக்கிறேன் உங்கள்கிட்ட இன்றைக்கு சமாளிப்பது சொல்லணும்னா உங்க தொலைக்காட்சி பேட்டியில எல்லாம் பலமுறை நான் சொல்லியிருக்கேன். எனக்கு அவர் நல்ல என்னுடைய பழைய நண்பர். எனக்கு எப்பொழுதும் அவர் மேல ஒரு அன்பு உண்டு சொல்லியிருக்கேன். அதோடைய வெளிப்பாடு தான் அந்த பல 99 எங்களுக்கு ஏற்பட்ட பழக்கம். இன்றைக்கு என்னை அவர் நல்லா அறிந்தவர். அவரை எனக்கு நல்லா தெரியும். அவரை நம்பி நான் இருட்டில் கூட கையை பிடிச்சிட்டு போக முடியும். அந்த பழனிசாமியோட போக முடியுமா நம்மளால? நான் வந்து ஏற்கனவே மூணு ஆப்ஷன் சொல்லியிருந்தேன். ஒன்னு பாஜக கூட்டணி, அமமுக கூட்டணி, இல்ல காங்கிரஸ் கூட்டணி, இல்ல தனித்து கூட போட்டிடுவோம்னு சொல்லியிருந்தேன். நீங்க கூட்டணியை பற்றி எல்லாம் நீங்க வந்து 2024 தேர்தலுக்கு அது தேர்தல் நேரத்துல முடிவு செஞ்சுக்கலாம். எங்கள் இருவருடைய ஒரே குறிக்கோள் அம்மாவின் தொண்டர்கள் கையில அம்மாவின் இயக்கத்தை கொண்டு சேர்ப்பது. அப்பொழுதுதான் அம்மாவின் தொண்டர்கள் உண்மையான தொண்டர்கள் கையில இயக்கம் இருந்தால்தான் இந்த இயக்கத்தை திமுக என்கிற தீய சக்தியை விருத்துவதற்கு நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். நாம பெற முடியாது. அவங்க தானே பெறணும். இல்ல இல்ல வழக்கு தொடுத்தது அவங்க சகோதரி சசிகலா அவர்கள் தான். வழக்கு வாபஸ் வரணும்னா அவங்க தானே பெறணும். ஆமா இல்ல 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 வழக்கு வந்து இவங்க கூட்டிய பொது குழு செல்லாதுன்ட்டு தான் அவங்க வழக்கு போட்டிருக்காங்க. அந்த வழக்கு தான் இன்னும் நிலுவையில் இருக்கு. அதாவது பொதுச் செயலாளராக அவங்க சகோதரி சசிகலா அவர்களை நியமித்தார்கள். அடுத்து வந்த பொதுக்குழு அவங்க கையெழுத்து இல்லாமல் கூட்டப்பட்டது. ஆகவே செல்லாதுங்கிறது வழக்கு. வெயிட் அண்ட் சீ, பொறுத்திருந்து பாருங்க. ரொம்ப அவசரப்படுறீங்க. அங்கிருந்து நபர்கள் இங்க வர வாய்ப்புகள் இருக்கா? உங்ககிட்ட பேசிட்டு எங்கள்கிட்ட பண மூட்டைகள் இல்லைங்க. பண மூட்டைகள் இருக்கிறவங்கள்ட்ட பாவம் வந்து சுயநலத்திற்காக தேவை உள்ளவங்க போறாங்களே தவிர யாரோ ஒரு சிலர் போறாங்க. நான் பலமுறை சொல்லிட்டேன் எங்கள்கிட்ட பணம் மூட்டை இல்லை. பல அதனால் எங்களால் அங்க உள்ளவர்களை பணம் கொடுத்து வாங்குகின்ற இடத்தில் நாங்கள் அது ஸ்லீப்பர் செல்ஸ் எப்பயுமே இருக்காங்களே. நான் சொல்ல பல அது வந்து தேவையான நேரத்தில் தேவையான தகவல் கொடுக்கறது தான் ஸ்லீப்பர் செல்ல. தவிர நீங்க ஏதோ எம்எல்ஏ தான் ஸ்லீப்பர் செல்லுன்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லை. எங்களுக்கு எப்ப எது தேவையோ அது சரியான பாஜக தலைமையை சந்திக்க வாய்ப்புகள் இருக்கு அவங்க தரப்புல இருந்து. யூகத்துக்கு எல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பவில்லை. இல்ல பொதுவாவே அங்கதான் எல்லா விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு. அது அங்க நடக்கிறதெல்லாம் அதிமுக சம்பந்தமான விஷயங்கள். அமமுகங்கிறது இண்டிபெண்டன்டான ஒரு தனி கட்சி. எங்க கட்சிக்கு பாஜக எந்த வித இடத்துலயும் அவங்க எங்களுக்கு வழிகாட்டுதலோ இடங்கள் தேர்வு செய்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாளை நம் தலைமைக்கல நிர்வாகிகள் சென்று இடத்தை பார்வையிட இருக்கிறார். திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் மருமகனை நீங்க சந்தித்தது ஒரு பேசுபொருளாக ரெண்டு நாளா இருக்கு. அதுக்கு என்ன பதில்? நான் விளையாட்டு கிரிக்கெட் விளையாட்டு போட்டியே பார்க்க போனேன். அவரும் பார்க்க வந்தேன். அக்கேஷனா சந்திச்சேன்.
மரியாதை நிமித்தமாக அந்த சந்திப்பு நடந்தது. வேற எதாவது அரசியல் ரீதியான சந்திப்பு இல்லை. என்ன சொல்லிருக்காரு திரு பன்னீர்செல்வத்தோட கூட்டணியில் சொல்லிருக்காரா? ஆமா ஆமா, அவர் நல்லா சொல்லிருக்காரு. அப்படியே இருந்தாலும் தீர்த்து கட்டுன்னு தானே சொல்றாரு, ரெண்டு பேரும் வெட்டிக்கிட்டு சாப்பிட்டுன்னு சொல்றாரு. திமுக வந்து எதிரி கட்சின்னு சொல்றீங்க, என்ன ஒரு இடத்துக்கு போற ஒரு பப்ளிக் பிளேஸ்ல மீட் பண்ண அரசியல் ரகசியமா சந்திக்கிறதா? சந்திக்கலாமே, 40,000 பேர் பாத்துட்டு இருக்காங்க, வேடிக்கை பாத்துட்டு இருக்காங்க, பேசிருக்கிறோம். அந்த லாங் பிளேஸ்ல சோபால உட்காந்து 10-20 பேர் பிஜேபி உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க, நாங்க பேசுறது போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. நேத்து நான் கூட தான் சட்டசபையில வந்து சார் வந்து சிரிச்சாரு போனாருன்னு ஒரு வரலாறு இருக்கு, அந்த அடிப்படையில பாக்கும்போது இது கேள்வி எழுந்தது. அந்த அடிப்படையில் அது நீங்க வந்து அவர்களிடம் தான் போய் கேட்கணும். நீங்க என்னை பொறுத்தவரைக்கும் மனித பண்போடு நான் நடந்து கொள்வேன். யாரா இருந்தாலும் சரி, எதிர்கட்சியா இருந்தாலும், மனிதனுக்கு மனிதன் மரியாதை கொடுக்கின்ற மனப்பக்குவம் எனக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் அவர் அவருடைய உதவியாளர் அனைத்து அவர்கள் இதுவரை நான் பேசியதில்லை, பலது நிலை பார்த்ததில்லை அப்படின்னு சொன்னார். ஒரு காஃபி சாப்பிட்ணுன்னு சொன்னார், நான் போய் பார்த்து காஃபி சாப்பிட்டு வந்து பேசிட்டு வந்தேன். அவர் அவரு உடனே எங்கள் பேரே இருந்தாங்க, அவருடைய பொண்ணு இருந்துச்சு, ஏத்தாப்பில் நிறைய விஐபியில் உட்காந்து பார்த்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் பேசுறதை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு உன் நண்பர்கள் உங்களில் இருந்தால் இன்றைக்கி கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்ன பேசுறீங்க. அரசியல் ரீதியான சந்திப்பு இல்லை, அது மரியாதை நிமித்தமான சந்திப்பு. நீ இதுக்கு மேலே விளக்கம் வேணுமா? விளக்கம் சொல்லி நாங்கள் ஓஞ்சி போனோம்.